அலாம் வலைக்கும் எல்லாவல்ல இயகன் அல்லாவுக்கே புகழ் புகழெல்லாம் உரித்தாகட்டும் இந்த உலகத்தினுடைய அருட்கொடையாக வந்த அழகிய முன்மாதிரி அண்ணல் முகமது சல்லாஹ் செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் அல் ஹிதாயாவின் உலகளாவிய அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் சதா காலமும் பிடிக்கும் பேர் மிகுந்தோரே அல் இரண்டாவது உரை இன்றைக்கு மறுமையின் சிந்தனை மறுமை ஆகிரா மறுமை என்பது இது இம்மை இன்னொன்று மறுமை நான் வாழ்கின்ற வாழ்க்கை இம்மை வாழ்க்கை உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையல்ல அல்ல நிரந்தரம் அல்ல என்பது நிதர்சனம் ஆம் என்றைக்கு பிறந்த மனிதன் இறந்து விடுகின்றானோ இறப்பு என்பது மனிதனுக்கு உறுதியாகிவிட்டதோ அதன் பிறகு என்ன நிச்சயமாக மறுமை இருக்கிறது மறுமை என்பது மறுக்க முடியாத உண்மை மரணம் என்பது மறுக்க முடியாமல் இருப்பதை போதே மறுமையும் அப்படித்தான் ஆம் அதனால்தான் இறைவன் மறுமையை பற்றி அதிகமாகவே சொல்கிறான் அவனுடைய அருள்முறை மறுமை பற்றி அதிகம் அதிகம் பேசுகிறது ஒரு வசனம் சொல்லும் வலு ஆகிரும் வாபுகா ஆம் உலகம் அழகு வனப்பு எல்லாமே நிறைந்திருக்கிறது இன்பம் சுகம் ஆனால் இந்த உலகம் அழகியதுதான் இந்த உலகம் அழகானதுதான் ஆனால் நிரந்தரம் அல்ல நிலையில் மனிதனுக்காக வேண்டிய அனைத்தையும் படைத்திட்ட அந்த இறைவளத்திலே மலக்கிகள் கேட்டார் மரணத்தை இறைவன் அறிமுகப்படுத்திய போது இறைவாம் இப்படி அழகான ஒரு பூமியையும் மனிதர்களுக்கான அனைத்து நிலைப்பாடுகளையும் சுகங்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு மரணத்தை வைத்திருக்கிறாயே இந்த மரணம் மனிதனுடைய அந்த இன்ப சுகங்களையெல்லாம் வீழ்த்தி விடுமே அவனை முழுமையாக இன்பம் அனுமதிக்கப்படாமல் ஆக்கிவிடுமே என்று கேட்டபோது இறைவன் சொன்னான் ஆம் மரணம் என்று இருந்தாலும் கூட மனிதனுக்கு அதில் அவனுடைய பேராசை எண்ணம் மரணத்தை மறக்கடித்துவிடும் அதன் விளைவு நாள் இந்த உலகத்திலே மூழ்கி விடுவார்கள் இதால் மறுமை என்பது இருக்கிறது மறுக்க முடியாத உண்மை அந்த மறுமையிலே இறைவன் சொல்கிறான் மறுமை அது நிரந்தரமானது அது சிறப்புடையது இம்மையை விட அது சிறந்தது மட்டுமல்ல நிலையானது இந்த உலகம் சிறந்தது நிலையானதல்ல அந்த வகையிலே இந்த மறுமை என்பது மனிதனுக்குள்ளாலே வருகின்ற காரணத்தினாலே மறுமைக்கு பிறகு அந்த மறுமையிலே மரணத்தின் பிறகு மறுமைக்காக வேண்டி மனிதன் தேடிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை நபிகளா சொல்வார்கள் அஜ்துன்யா மஸ்ரா அப்துல் ஆஹிரா இந்த உலக வாழ்க்கை மறுமை கால விளைச்சல் நிலம் இந்த உலக வாழ்க்கை ஆம் இந்த வாழ்க்கை நம் கண் முன்னால் இருக்கிறது மறுமை நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது கபூருடைய நிலைகளும் வருஷகுடைய நிலைகளும் மலைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உலக வாழ்க்கை அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையை வைத்து இந்த உலகில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து நாம் மறுமையை தேட வேண்டும் அல்லாஹு தால் ஆகிறான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைத்த வாழ்க்கையை வைத்து மறுமையை தேடு ஆக அருள்மறையினுடைய வசனங்கள் பல மறுமையை தேடும்படி மனிதனுக்கு உணர்த்துகின்றன ஏனென்றால் மனிதன் மறந்து கொண்டிருப்பது மரணத்தை மறந்து கொண்டிருப்பதை போல மறுமையையும் மனிதன் மறந்து கொண்டிருக்கிறான் மறுமையை நம்பாதவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் இறைவன் மறுமையை பற்றி மிக சிறப்பாகவே அவன் எடுத்து காட்டி உணர்த்துகிறான் அவன் சொல்கிறான் நாளைய மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் எந்த நன்மைகளை எந்த நல்ல செயல்களை அவன் அனுப்பியிருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்கட்டும் உண்மையில் ஆம் நாளைய மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எதிர்கால வாழ்க்கைக்காக வேண்டி நமக்கு சாதனங்களும் பொருள்களும் தேவைப்படுவது இல்ல உண்மைதான் இல்லை என்றால் முடியாது அதே போல மறுமையிலே நாம் வாழ்வதற்காக மறுமையிலே நாம் வெற்றியடைவதற்கு இந்த உலகத்திலேயே நாம் நல்லரசியல்களை மறுமை சிந்தனை மறுமை சிந்தனை தான் மனிதனுடைய மனதை துளக்கும் மௌத்தின் சிந்தனையும் மறுமை சிந்தனையும் மனிதனுடைய மனதை பண்படுத்தும் மனிதனுக்குள்ளாலே இருக்கின்ற அந்த அழுக்குகளை அகற்றக்கூடிய ஒன்று ஆம் பொதுவாக மறுமையின் சிந்தனை மனிதனை தீமைகள் தடுக்கும் உலகத்திலே உண்மையாக வாழச் செய்யும் தவறுகள் செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்தும் நபிகளால் மறுமையை பற்றி சொல்கின்ற போது நான் பார்ப்பது போல நீங்கள் பார்த்தால் என் பார்வை போல உங்களுடைய பார்வை இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழிவீர்கள் நபிகளால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள் மறுமையினுடைய நிலைப்பாடுகளின் இறைவன் நபிகளாலுக்கு காட்டுகிறான் அதன் விளைவுனாலே இறைவனை மிக நெருங்குகிறார்கள் நபிகளால் நமக்கு சொன்னார்கள் மனிதர்களே நீங்கள் என்னை போல மண்ணறையின் நிலைகளையும் மறுமையின் நிலைகளையும் இறைவனுடைய அறிவிப்பு மூலமாக நான் அறிந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் என் உணர்வு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் தேவையற்றவைகளிலே வீண் வரையங்களும் விளையாட்டுத் தலங்களிலும் கேளிக்கைகளிலும் ஆடம்பரங்களிலும் இருக்க மாட்டீர்கள் ஆம் மனித வாழ்க்கையிலே அவன் நேரங்களை பாழ்படுத்துவது மறுமையை மறந்து விடுகின்றான் இந்த உலகம் மறுமையை நினைக்க விடாது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசம் அதற்காக வேண்டி உலகத்திலே நம்முடைய பங்கை மறந்து விடக்கூடாது உலகிலும் உங்களுடைய பங்கை மறந்து விடாதீர்கள் உலகம் வேண்டும் உலக வேண்டாம் என்பதல்ல குரானுடைய அருமையான ஒரு பிரார்த்தனை ஹசனாத்யா ஹசனா இறைவா இந்த உலகிலும் ஒரு அழகிய நிம்மதியானே மகிழ்ச்சியானே நிறைவான வாழ்க்கையை கொடு மறுமையிலும் கொடு ஆம் மறுமையிலும் தர வேண்டும் உலகமும் வேண்டும் மறுமை வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை துனியா ஆகிறது இரண்டையும் ஒரு சம பங்கீடாக வைத்து வாழ சொல்கிறது எந்த நிலையிலும் உலகிற்காக மறுமையோ மறுமைக்காக உலகையோ நாம் இஸ்லாத்தில் இஸ்லாத்திலே இல்லை அதன் காரணம் என்னவென்றால் மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு அவன் இந்த உலகத்தை அவன் தக்க வைத்து மறுமையை தேட வேண்டும் மறுமை என்பது அது நிலையான ஒன்றாக இருப்பதில் விளைவினாலே இந்த மறுமைக்காக வேண்டிய ஒரு முயற்சிக்க வேண்டும் மறுமையை தேடுவது எப்படி மறுமையை தேடுவது என்பது மனிதன் மரணத்தை எண்ணி பார்ப்பது உலகத்திலே காலமெல்லாம் வாழ்ந்து விடுவோம் என்று யாரும் கருதிவிட முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு தவணை இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு முடிவு இருக்கிறது ஆம் பிறப்பு என்று வந்துவிட்ட பிறகு இறப்பு இருப்பதைப் போல அந்த இறப்பு மனிதனுக்கு இந்த உலகத்திலே இறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அவன் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் ஆம் எனவே பிறப்பு என்று வந்துவிட்ட பிறகு இறப்பு இருக்கிறது அந்த இறப்பிற்கு பிறகு இருக்கின்ற அந்த மறுமை கோட்பாட்டை பற்றி இஸ்லாம் அருமையாக சொல்லும் மறு பிறகு என்பதை இஸ்லாம் ஏற்கவில்லை அப்படி என்று ஒன்று இல்லை அதே நேரத்திலே மறுமை என்று இருக்கிறது எவன் அல்லாகவையும் மறுமையையும் நம்புகின்றானோ என்று நபிகளால் இந்த அல்லாஹ் ஈமானோடு மறுமை கோட்பாட்டையும் அவன் நபிகளால் இணைத்து இணைத்து சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது இதன் விளைவுனாலே ஈமானிலே மிக முக்கியமான அம்சம் மறுமையின் நம்பிக்கை மறுமையின் நம்பிக்கை என்பது ஈமானுக்குள்ளால் குழாலில் நிச்சயமாக நாம் மரணித்த பிறகு நாம் எழுப்பப்படுவோம் இந்த உலகம் அழிக்கப்படும் மாஷர் வரும் அங்கு நாம் நிறுத்தப்படுவோம் நாம் கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது பதியப்படுகின்றன அங்கு சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு யார் யாருக்கு என்ன என்பதை தீர்மானிக்கின்றவன் இறைவன் மாலிக்கு எவமி்தீன் மறுமையினுடைய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அந்த தீர்ப்பு நாளுடைய நீதிமழியாக நீதிமானாக இருக்கலாம் தான் தெரியும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை என்பது மனிதன் எவ்வளவோ மறைத்திருக்கலாம் ஒழித்திருக்கலாம் மறுமை என்பது விட்ட வெளிச்சமாக்கிவிடும் எந்த நிலையிலும் மறுமையிலே மனிதன் மறக்க முடிக்கப்பட மாட்டான் குரான் கேட்கும் இன்சானு கசுதா மனிதன் எண்ணுகின்றாளா இவன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கெல்லாம் எதுவுமே கேட்கப்படாமல் இவன் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் எதுவுமே விளவப்படாமல் இவன் வெறுமனை விட்டுவிடப்படுவான் என்ற இவன் எழுகிறான் ஆம் சிந்திக்க வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன நாம் தமிழத்தில் ஈமான் இருக்கின்ற காலத்தினால் அந்த ஈமானுக்கேற்ற அமல்களும் நமக்குள்ளாலே கொண்டு வருகின்ற போது மறுமையினுடைய நம்பிக்கை நாம் ஆற்றுகின்ற அமல்களுக்கெல்லாம் மிக அடிப்படை காரணம் மறுமையின் நம்பிக்கை இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை நாம் இறப்போடு நாம் ஒன்றுமில்லாமல் இத்து விட மாட்டோம் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் மீண்டும் ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகிற்காக வேண்டி நீங்களும் நானும் பலர் தேட வேண்டி இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளுக்குள்ளாலே நான் வர வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இருக்கின்றன ஒமா துத்திமோ இல்லேசி தஜிதோஹ்லாம் மறுமைக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் எந்த நன்மைகள் நீங்கள் முற்படுத்துகின்றீர்களோ அதை அங்கே ஆம் இங்கு நாம் ஆற்றுகின்ற அமல்கள் வீண் போகாது இங்கு நாம் செய்கின்ற செயல்கள் வீண் போகாது நிச்சயமாக மறுமையிலே நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் எந்த வகையிலும் அடியாருடைய அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படாமல் நிச்சயமாக அல்லாஹத்தாலா அவன் அதை வீணாக்க மாட்டான் வீணாக்கிவிட மாட்டான் இப்படிப்பட்ட உணர்வுகளை நபிகளார் அன்றைக்கு தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து காட்டி அந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த பெருமக்கள் மரணத்தை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் வாழ்ந்தவர்கள் மருமை பற்றி எங்கே கவலைப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களை மீட்டெடுத்து வார்த்தெடுத்து மறுமையை எண்ணுகின்றவர்களாக மரணத்தை சிந்திப்பவர்களாக மன்னரையின் நிலைப்பாடுகளை காக்க வேண்டி கண்ணீர் வடிப்பவர்களாக மிகவும் கவனத்தோடு வாழ்கின்ற ஒரு மனித புனிதர்களாக நபிகளால் அவர்களை மாற்றியதற்கு அடிப்படை காரணமே அவர்களிடத்திலே ஏற்படுத்திய இந்த மறுமை கோட்பாடு ஆகலத்தின் மீது உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் அவர்களுக்கு இடையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றங்களை எப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கிடையிலே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு எப்படியெல்லாம் இருந்த ஒரு மக்களை மறுமை பற்றி எண்ணி பார்க்க வைத்து சிந்திக்க வைத்து ஒரு புனிதர்களாக எந்த நிலையிலும் மிக கவனத்தோடு பேசுகின்றவர்களாக கவனத்தோடு செயல்படுகின்றவர்களாக கவனத்தோடு உண்ணுகின்றவர்களாக கவனத்தோடு சீர்படுத்தப்படுகின்றவர்களாக அன்னைக்கு கொண்டு வந்தார்கள் தான் அத்தனைக்கும் அடிப்படை கோட்பாடு இந்த மறுமை கோட்பாடு தான் மறுமை கோட்பாட்டினுடைய நிலைப்பாடுகளை நபிகள் அவர்கள் அன்றைக்கு எடுத்து காட்டியதைத்தான் நாம் எண்ணி பார்க்கிறோம் என் இனிய அன்பர்களே மறந்து விடாதீர்கள் நமக்கெல்லாம் மறுமை பற்றி ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட உறுதியான அழுத்தமான நம்பிக்கை நமக்குள்ளாலே வந்து விட வேண்டும் ஆம் அதுக்கு நாம் ஏராளம் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த உலகத்தை துணியாவுக்காக வேண்டியே அர்ப்பணித்து விடாமல் மறுமைக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன நாம் இந்த உலகத்திலே நம்மால் முடிந்த அளவிற்கு இறைவன் சொல்வதைப் போல வாசினும் இன்னல்லாக இரபில் வாசினி நீங்கள் நன்மையே செய்யுங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் நன்மை செய்கின்றவர்கள் இறைவன் நேசிக்கிறான் நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைக்கு நாம் தேடிக்கொள்ள வேண்டும் உலகிற்கு தேடுகிறோம் தேடணும் தேடுவது வயசு அவசியம் அவசியம் மட்டுமல்ல பாஜமும் கூட அதே நேரத்திலே மறுமைக்கு நாம் இதைவிட அதிகம் அதிகம் தேடிக்கொள்ள வேண்டும் ஏன் முந்தைய வாழ்க்கையை விட பின்னால் இருக்கின்ற மறுமையின் வாழ்க்கை மிக்க மேலான வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது நிலையாத வாழ்க்கை இந்த உலகத்து வாழ்க்கை அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் அதிகபட்ச ஆண்டுகள் மறுமையின் வ வாழ்க்கையோ நெடுங்காலம் யூகம் யூகம் எத்தனையோ ஆண்டுகள் அதற்கு ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த இம்மையை நாம் பயன்படுத்த வேண்டும் புத்திசாலிகள் மறுமைக்காக வேண்டியும் அவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இந்த உலகத்தை அவர்கள் பண்படுத்துவார்கள் இந்த உலகத்திலே பயிற்சி எடுப்பார்கள் இந்த உலகத்திலே தேடிக் கொள்வார்கள் மறுமை என்பது இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த தான் என் இனியவர்களே அன்பு பெருமக்களே இந்த மறுமைக்காக அதிகம் அதிகம் தேடுவதற்கான ஒரு அருமையமான ஒரு அழகிய ஒரு வாழ்க்கை தான் புனித ரமலானுடைய கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் மறுமைக்கு நாம் நோக்கின்ற நோன்பாக இருக்கட்டும் நாம் செய்கின்ற தருமங்களாக இருக்கட்டும் நாம் ஆற்றுகின்ற இரவுக்கால அமல்களாக இருக்கட்டும் மறுமைக்காக வேண்டி நாம் எடுப்பு எடுப்பது என்பது மிக உன்னலமான ஒன்று அதற்காக நாம் ஆற்று வருகின்ற பணிகளை நாம் முயற்சிக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு நல்லற பணிகளுக்கு துணை இருக்க வேண்டும் காரணம் அது மறுமைக்காக நம்மை அழைத்துப் போகின்ற வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி நம்மை கொண்டு செல்கின்ற ஒரு பணிகள் அந்த வாழ்க்கையிலே நாம் தனிமட்ட முறையிலும் சரி குழுவாக இணைந்தும் நண்பர்களோடு சேர்ந்தும் இன்னும் இஸ்லாமிய நல்லற பணிகள் அறக்காரியங்கள் கல்வி பணிகள் இவாதத்தினுடைய பணிகள் இப்படிப்பட்ட திருக்குளானுக்கு நாம் செய்கின்ற பணிகள் இப்படி மறுமைக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி நாம் நல்ல பல பணிகளை செய்ய வேண்டும் அதற்கு நான் முயற்சிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது எல்லாவது இறைவன் அப்படிப்பட்ட உன்னதமான பண்பாட்டை பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் என் அன்பருக்கும் அனைவருக்கும் அருள வேண்டும் என்று சொல்லி பாக்ரு தாவான் அலமதுல்லா இல்லாம அனைத்து நிலையிலும் இம்மையோடு வாழ்வதோடு மட்டுமல்ல மறுமைக்காக வேண்டி வாழ்கின்ற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து